தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே என கூறியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகம் மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்குமா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் ஜூன் 2 வாரத்தில் கோட்டைப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஜூன் 23 நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்களும் கடந்த 1 ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். ஒவ்வொரு நாளும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழக மீனவர்களை அதிக மன அழுத்தத்தில் ஆழ்த்துவதோடு தீவிர வாழ்வாதார பிரச்சினையையும் ஏற்படுத்தி வருவதாக மனுதாரர் கவலை தெரிவித்திருந்தார். தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்கும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் குற்றவாளிகள் போல கைது செய்வதோடு கிருமி நாசினியை அவர்கள் மீது தெளித்து மனித உரிமை மீறலிலும் ஈடுபட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருந்தார். 34 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 26 மீனவர்களையும் பறிமுதல் செய்த படகுகளையும் விடுவிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடுமாறு மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்களே, அவர்களின் பாதுகாப்பு என்பது முக்கியமானது என கருத்து தெரிவித்தனர். தமிழக மீனவர்களை விடுவித்து தமிழகம் கொண்டு வரவும் பிரச்சினையை சரி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த பிரச்சினை மற்றொரு நாட்டோடு தொடர்புடையது என்பதால் கைதான மீனவர்களை விரைவாக விடுவித்து தமிழகம் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை விரைவாக மத்திய அரசு எடுக்கும் என நீதிமன்றம் நம்புவதாக குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.